வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மறுபிறவி உண்டா அப்படின்னு ஒரு வெளிநாட்டு அன்பர் மகாபெரியவா கிட்ட கேட்குறார். மகாபெரியவா அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. மகாபெரியவா என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வெளிநாட்டு அன்பர் மகாபெரியவா முன் பவ்யமாக அமர்ந்திருந்தார். மகாபெரியவாளின் ஒளி துளங்கும் திருமுகம் அந்த வெளிநாட்டு அன்பரை பரவசத்தில் ஆழ்த்தியது. அவருக்கு நெடுங்காலமாக ஒரு ஆன்மீக சந்தேகம், யாரிடமாவது கேட்டு விளக்கம் பெறுவது என யோசித்துக் கொண்டிருந்தார். மகாபெரியவாளை பார்த்ததும் இவரே நம் சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியவர் என்று தோன்றியது. மகாபெரியவா அவரிடம், ஏதோ கேட்க விரும்புகிறீர்கள் போலிருக்கிறதே என்றார். வந்தவர் மனதில் மனிதர்களுக்கு மறுபிறவி உண்டா என்பதில் சந்தேகம். அவரது மதம் மறுபிறவி பற்றி சொல்லவில்லை. அந்தந்த பிறவியில் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப இறப்பிற்கு பிறகு இறைவன் தீர்ப்பு தருகிறான் என்பது அவர் மதத்தின் விளக்கம். கடவுளை பற்றி எந்த கருத்தும் சொல்லாத புத்தர் கூட மறுபிறவி கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்து மதம் அவரவரின் நல்வினை தீவினைக்கேற்ப மறுபிறவி உண்டு என்று அறுதியிட்டு கூறுகிறது. உண்மையில் மறுபிறவி உண்டா? கேள்வியை கேட்டதும் மகாபெரியவா முகத்தில் ஒரு தெய்வீக புன்முறுவல் தோன்றியது. அது இருக்கட்டும், நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டுமே என்று அந்த வெளிநாட்டு அன்பரை பார்த்து மகாபெரியவா பேசத் தொடங்கினார். இன்று மாலைக்குள் காஞ்சிபுரம் மகப்பேறு மருத்துவமனையை சுற்றி பார்த்து விட்டு வருகிறீர்களா? அங்கு இன்று பிறந்துள்ள குழந்தைகளின் விவரங்களை சேகரித்து எடுத்து வாருங்கள், நாம் மாலையில் பேசுவோம் என்றார் மகாபெரியவா. மகாபெரியவா ஆசி வழங்கிவிட்டு மடத்திற்கு உள்ளே சென்று விட்டார். வந்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. மறுபிறவி பற்றி கேட்டால் மகப்பேறு மருத்துவமனைக்கு போகச் சொல்கிறாரே, அவர் சொல்லை தட்டியதாக இருக்கக்கூடாது, போவோம் என்று முடிவெடுத்து மகப்பேறு மருத்துவமனையை சுற்றி பார்த்துவிட்டு அன்று பிறந்த குழந்தைகளை பற்றிய விவரங்களை சேகரித்து மாலையில் மடத்திற்கு திரும்பினார். மகாபெரியவா அவரிடம், மருத்துவமனையில் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார். நிறைய குழந்தைகளை பார்த்தேன் என்றார் அந்த அன்பர். அவை ஒன்று போல் இருந்தனவா என்று கேட்டார் மகாபெரியவா. இல்லை இல்லை, பல நிறங்கள் பல ஜாடைகள் வித்தியாசமாகத்தான் இருந்தன என்றார் அந்த வெளிநாட்டு அன்பர். பிறந்த குழந்தைகளில் ஏன் இத்தனை மாறுபாடுகள்? கருணை கடலான இறைவன் எல்லோர் மேலும் கருணையுள்ளவன்தானே, அப்படி இருக்க ஏன் ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு விதமாக படைக்க வேண்டும்? ஒரே பிறவி என்றால் இறைவன் எல்லோரையும் ஒரே மாதிரியாகத்தானே படைப்பார், இந்த வேறுபாடு ஏன் வருகிறது என இந்து மதம் யோசித்தது. இதுதான் முற்பிறவியின் பலன் என்கிறது இந்து மதம். இந்த கருத்தால் ஒரு பெரிய நன்மையும் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த அன்பரை தீட்சண்யமாக பார்த்த மகாபெரியவா பேச்சை தொடர்ந்தார். மறுபிறவி கொள்கை கர்மா தியரியை ஆதாரமாக கொண்டது. நாளை நீ நன்றாக இருக்க வேண்டுமானால் இன்று நீ நல்லவைகளை செய்து நல்லவனாக நடக்க வேண்டும் என்கிற உண்மையை அது சொல்கிறது. இந்த பிறவியில் ஒருவனை நல்லவனாக வாழ வைக்கக்கூடிய கருத்து என்பது போற்றத்தக்கதுதானே என்று சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தார் மகாபெரியவா. மறுபிறவி பற்றி இப்படி ஒரு அருமையான விளக்கத்தை நான் கேட்டதே இல்லை, என் சந்தேகமெல்லாம் தீர்ந்தது என்று சொல்லி விடை பெற்றார் அந்த வெளிநாட்டு அன்பர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.